நண்பர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் நண்பன் குரு முருகன் பேசுகிறேன். நம்ம யூடியூப் மேன் தமிழ் சேனலில் தினசரி ஒரு கேள்வி கேட்போம். அந்த கேள்விக்கான பதிலை சொல்கிறவங்களுக்கு அடுத்த நாள் 100 ரூபா ஒரு நபருக்கு கொடுப்போம்னு சொல்லியிருந்தோம். நேற்று நம்ம பதிவில் வந்து போட முடியல, ஒரு சில தவிர்க்க முடியாத காரணங்கள், நேற்று வந்து நம்ம வீடியோ போடலை. இன்றைக்கி நம்ம அந்த முந்தின நாள் கேள்விக்கான பதிலை சொன்னவங்களுக்கான பரிசை போட்டிருக்கிறோம். இவர் தான் அந்த நபர். 100 ரூபா பரிசு நம்ம அவருக்கு தான் கொடுத்துருக்கோம். ஸோ இன்றைக்கி கேட்கக்கூடிய கேள்வி என்ன அப்படி தெரிஞ்சுக்கிறது முன்னாடி ஒரு சின்ன செய்தி நம்ம உங்களுக்கு சொல்கிறோம். அந்த செய்தி என்ன அப்படின்னு சொன்னாக்கா, இந்த உலகத்தில் வந்து பல்வேறு விதமான மனிதர்களை வந்து இந்த உலகம் பார்த்துக்கிட்டே இருக்கு. இந்த உலகம் வந்து பார்த்திங்கன்னா குற்றவாளிகளையும் பார்க்குது, நல்லவர்களையும் பார்க்குது, திருடர்களையும் பார்க்குது. மக்களும் இப்படி எல்லாரையும் கடந்து ஒரு பக்கம் போயிட்டே இருக்கிறாங்க. ஆனால் ஒரு சில நாடுகளில் மட்டும் எங்கள் நாட்டை முன்னுக்கு கொண்டு வாங்க அப்படின்னு அரசியல் தலைவர்களுக்குள்ளே புரட்சிவாதி தேடுறாங்க. அப்படி தேடி ஒரு மனிதரை, ஒரே ஒரு அரசியல் தலைவரை தேர்ந்தெடுத்தப்பட்ட ஒரு நாடு என்ன பண்ணுதுன்னா ரொம்ப ரொம்ப குட்டி தீவாக இருக்குது. அந்த குட்டித்தீவு எங்களை நாடுன்னு அங்கீகரிங்க அப்படின்னு சொல்லிட்டு சர்வதேச சமூகத்தில் போய் கேட்குது. அந்த நாட்டினுடைய தலைவர் கேட்கிறார், இதெல்லாம் ஒரு நாடா, இது ஒரு கிராமம் சொல்லிக்கோ அப்படின்னு சொல்லி எள்ளி நகையாடி சிரிக்கிறாங்க. சில வருஷத்துக்கு பிறகு பார்த்தீங்கன்னா அந்த நாட்டை வந்து அவர் ஒரு சவால், அதாவது அழுதுகிட்டே கண் கலங்கி ஒரு சவால் கொடுக்குறாரு. என் நாடு 50வது ஆண்டு சுதந்திரத்தை கொண்டாடும் போது உலகத்தின் பல நாடுகள் என் நாட்டில் கடன் வாங்கியிருக்கோம் அப்படின்னு சொன்னார். அப்போ எல்லாம் சிரித்தாங்க, இதெல்லாம் சாத்தியமா அப்படின்னு. ஆனால் அது சாத்தியப்பட்டுச்சு. அந்த நாடு எந்த நாடு அப்படிங்கிறது நம்ம சொல்லும்போதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், சிங்கப்பூர். கிட்டத்தட்ட இந்த பெயர் தெரியாத உலகத்தினுடைய எந்த ஒரு மக்களும் இருக்க வாய்ப்பில்லை. உலகத்தில் எந்த நாட்டினுடைய அரசு தலைவர்கள் எடுத்தாலும் சிங்கப்பூர் மாதிரியாக நான் இந்த நாட்டை முன்னேற்றி காட்டுவேன்னு சொல்லி தான் பேசுவாங்க. அப்போது ஒரு சின்ன கிராமம், மழை பெஞ்சா பிணங்கள் போகும் தண்ணியில் அடிச்சு, அப்படி போகக்கூடிய ஒரு கிராமம், ஒரு சாக்கடை நீர் இருக்கக்கூடிய கிராமம், தீண்டத்தகாத கிராமம் அப்படின்னு சொல்லி ஒதுக்கப்பட்ட கிராமம். இன்றைக்கி உலக பணக்கார நாடுகள் மிக முக்கியமான நாடு, உலகத்தினுடைய பொருளாதாரத்தை தீர்மானிக்கக்கூடிய மிக முக்கியமான நாடு உருவாக்கியது ஒரே ஒரு அரசியல்வாதி. அவருடன் இருந்த அரசியல்வாதிகள் எல்லாரும் இணைந்தாங்க. அந்த ஒரு அரசியல்வாதி என்ன சொன்னாருன்னா, இந்த மக்களுக்காக நான் என் வாழ்க்கை அர்ப்பணிக்க தயாராக இருக்கிறேன், மக்கள் நீங்கள் நல்லவனை தேர்ந்தெடுக்க தயாராக இருக்கீங்களா அப்படின்ற கேள்வியை முன் வச்சார். நான் உயிரோடு இருக்கிற வரைக்கும் இந்த நாட்டை ஒரு பயனும் தீண்ட முடியாது, நான் உங்களுக்கு நல்ல நாட்டை கட்டமைச்சு கொடுக்குன்னு சொன்னார், செஞ்சு காட்டினார். அவர் தான் மதிப்புக்குரிய லீ குவான் யூ அவர்கள். இவருடைய பெயர் உலக வரலாற்றில் எந்த ஒரு அரசியல் தலைவருமே மறுத்து பேச முடியாத புரட்சி செஞ்சுருக்காரு. அப்படி நம்ம நாட்டில் ஏதாவது புரட்சி நடக்குமா அப்படின்னு எனக்கு தெரியல, நீங்கள் நடக்கும்னு நினைக்கிறீங்களா? அப்படியானால் தமிழ்நாட்டில் ஒரு அரசியல் தலைவர் யாராச்சும் அதுக்கு தகுதியான நபர் இருப்பாங்களா அப்படின்னா அதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். சரிதானே? சரி, இன்றைக்கு நம்ம சொல்ல வந்த விஷயம்தான். நம்முடைய இன்றைய கேள்வி என்னன்னு சொன்னாக்கா, நம்ம நாட்டினுடைய மாநிலத்தினுடைய உச்சபட்ச அதிகாரம்ங்கிறது முதலமைச்சர் அவரிடத்துல இருக்குது. அரசு அதிகாரிகளிலே உச்சபட்ச அதிகாரம், அரசு அதிகாரிகளிலே உச்சபட்ச அதிகாரம் யார்கிட்டத்தில் இருக்குது, அந்த அதிகாரியினுடைய பெயர் என்ன அப்படிங்கிறத நீங்கள் வந்து என்ன பண்ணணும், கீழே கொடுத்துருக்கூடிய இமெயில் ஐடிக்கு அனுப்பணும். உங்களுடைய கூகுள் பே நம்பரை அனுப்பணும். கேள்வி பதில் கூகுள் பே நம்பர் அனுப்பினா நாளை அதில் அனுப்பக்கூடிய ஒரு நபர், சரியான பதில் அனுப்பக்கூடிய ஒரு நபருக்கு 100 ரூபாய் பரிசு காத்திருக்குது. அந்த அதிர்ஷ்டசாலி நீங்களாகவும் இருக்கலாம். மீண்டும் ஒரு பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.